எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆத்மாக்களின் சங்கமத்திலேருந்து ஆத்மசரவணன். நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா, என்னோட அனுபவ பதிவு இது. போன சாட்டர்டே சண்டே சனி ஞாயிறு வந்து 20-21 இந்த ரெண்டு நாள் நாங்கள் வந்து ஆன்மீக பயணம் போயிருந்தோம். ஸ்ரீ குரு ஸ்ரீ ஆனந்த் அகஸ்டாவும் சேலத்துலேருந்து சரவணன் ஒரு அண்ணனோட மூணு பேர் போயிருந்தோம். அதோடய அனுபவ பதிவு தான் இது. எப்பயுமே நம்ம குரு கூட போனாவே அந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நான் நிறையா டைம் எங்கள் குரு கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறையா இடத்துக்கு போயிருக்கேன். இந்த ரெண்டு நாளில் நாங்கள் 21 இடத்துக்கு போனோம். ஆக்சுவலாக நாங்கள் எதுவுமே இதில் வந்து பிளான் பண்ணது ஒரு 10 இடம் தான் பிளான் பண்ணோம். அந்த இடமும் எங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது, சும்மா மேப்பை பார்த்துட்டு கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ஆனால் 10 இடத்துக்கு மேலே இன்னும் 10 இடம் சேர்த்து 21 இடமும் நாங்கள் பார்த்துருக்கோம். 10 ஜீவசமாதி பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். அதுலேயும் ஒரு 3 கோயிலில் 10 ஜீவசமாதி அந்த மாதிரி போயிருந்தோம். அது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 சமாதி, இன்னொரு 2 கோயில், இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் சுத்த முடிஞ்சது. அதெல்லாம் நாங்கள் பிளானே பண்ணல, பிரபஞ்சமாக பார்த்து இங்கே போங்க அப்படின்னு டைரக்ட் பண்ணி ஒவ்வொரு சமாதி போக வேறு அப்படின்னு டைரக்ட் பண்ணி அப்படியே போய் பார்த்துக்கிட்டே வந்தோம். ஒவ்வொரு சமாதியிலையும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்பையும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஒவ்வொரு சமாதியிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் எப்படி சமாதி ஆனாங்க, என்ன மாதிரி நிலையில இருந்து சமாதி ஆனாங்களோ அந்த நிலையை நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு தான் போனோம், முருகன் கோயில் போனோம். அங்கே அகத்தியர் வந்து தியானம் பண்ண இடம், அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போய் தியானம் பண்ணோம். குகையில் உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணோம். அங்கே வைப்ரேஷன் வேறு மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி அமைதியான மனசு, நியூட்ரல் எனர்ஜி அந்த மாதிரி இருந்தது. மற்ற இடத்துக்குலாம் போகிறப்போ ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ல முடியாது, அனுபவிச்சா தான் அதை இது பண்ண முடியும். ஒரு இடத்துல நம்ம கோஷங்கள்லாம் பிரிஞ்சு நம்ம உடம்பு தூங்குது, நம்ம மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை ஒருத்தர் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு இடத்துல நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே கலந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அது மாயமா சமாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதியில். அதுக்கப்புறம் நிறையா மாறி நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. அதில் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஞ்சமலை குகநாத சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தார். குகநாத சித்தர்னு சொல்லி சமாதி இருக்காங்க. அந்த சமாதிக்கு போனப்போ அந்த ஒரு கோயிலுக்குள்ளே தான் அவரோட சமாதி இருக்குது. அந்த சமாதியில் போய் உட்காந்துட்டேன். அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்தார், கோயிலுக்குள்ளே இருந்தார். நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி இதை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. போய் கேட்டவுடனே அவர் பாட்டுக்கு வந்தார். வெளியே மூணு பேர் உட்கார வச்சு 3/4 அந்த கதையை சொன்னார். இதெல்லாம் நடந்துட்டு அவர் யாருன்னே தெரியாது. அங்கே பார்த்து அங்கே கேட்டோம், அவரும் சொன்னார் நான் அவசரமாக போகணும், ஆனால் நீங்கள் கேட்டனால வந்து சொல்கிறேன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு போனார். அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு, இது வந்து நைட்டு நடக்குது, அந்த கஞ்சமலை மேலே வந்து ஏற முடியாது, நைட் நேரத்தில் யாரும் ஏற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் ஐயா எங்களுக்கு சொன்னவர் வந்து நீங்கள் ஏற முடியும், இன்றைக்கே பார்க்க முடியும், உங்களால் இன்றைக்கே பார்க்க முடியும்னு சும்மா அழுத்தமாக சொல்லிட்டு போனார். அங்கே நிறையா தடங்கள் தாண்டி நாங்கள் அந்த கஞ்சமலைக்கு மேலே போனோம் அன்றைக்கி நைட்டு. அதுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் சொல்லி முடித்தோடனே நாங்கள் மூணு பேரும், நானும் குரு இன்னொரு ப்ரோ மூணு பேரும் சேர்ந்து உள்ளே மெடிடேஷன் பண்ண போனோம். உள்ளே போய் உட்காந்தோடனே என்னால் கண்ணுலேருந்து கண்ணி தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. சொல்ல இப்பயும் கண்ணில் தண்ணி வருது. அது என்னன்னு தெரில, உள்ளே போய் உட்காந்தோடனே தாங்கவே முடியல என்னால். அப்படி ஒரு ஏக்கம், எதை நினைச்சாலும் வரேன்னு தெரியல. ஏன் கண்ணி தண்ணி கண்ணில் வருதுன்னு தெரில. என்ன நடக்குதாங்க, கண்ணீர் மட்டும்தான் அழுக மட்டும்தான் என்கிட்ட இருந்தது. இப்பயே கண்ணு கலங்குதானே, அந்த நினச்சி நினச்சாவே இப்படியே கண்ணு கலங்குது. அப்படியே அது என்னன்னு சொல்ல முடியல என்னால். அது ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு ஏக்கம், அப்படியே மனசில் ஒரு ஏக்கம், எப்போ அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வருது. எப்போன்னு தெரியல அப்படி மாதிரி, அந்த மாதிரி ஒரே வார்த்தை தான் வருது. அந்த இடத்த முடிச்சுட்டு அப்படியே அன்னைக்கு நைட்டு கஞ்சமல்லிக்கு ஏறலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். நான் நிறைய தடங்கள் தாண்டி அங்கே என்னென்ன இருக்கும்னு தெரியாது. அந்த இடத்துக்கு போனது கிடையாது. நைட் நேரம், நாங்கள் மூணே பேர் மட்டும்தான் அந்த மலையில், வேறு யாருமே இல்லை. அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்போ ஒருத்தர் வந்தார். கடவுளில் கொடுத்த மாதிரி எல்லாம் சித்தர் யார் அனுப்பிச்சு விட்டாங்க தெரியல, இயற்கையாக ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போங்க, இங்கே போகலாம், ஈஸியாக ஏறிடலாம், நாங்கள் போகலாம் அப்படி முடிவு எடுத்ததுக்கப்புறம் 4-5 பேர் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களால் ஏற முடியும் நீங்கள் நைட்டே அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஏறினோம் மேலே. நைட் எப்படி மேலே ஏறணும்னே தெரில. மூணு நாலு மலை தாண்டி மேலே போகணும். அங்கே இருக்க ஒரு முருகன் சிலை இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே என்ன இருக்குன்னே தெரியாது. சொன்னாங்க முருகன் சிலை இருக்குது, அதுக்கு எப்படி அபிஷேகம் பண்ண வருவாங்க, கீழே சித்தர் வந்து அருவமாக மேலே போவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. நாங்கள் அதை நம்பி சரி பார்ப்போம், 12:30 கரெக்டாக 12 மணிக்கு வருவா மேலே சித்தர் வருவார், அபிஷேகம் பண்ணுவார் அங்கே மேலே முருகனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதை அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். கஷ்டப்பட்டு ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் மேலே ஏறணும் நாங்கள்.
மேலே ஏறி கரெக்டாக ஒரு 11:00 அங்கே செட்டில் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு மெடிடேஷன் பண்ணுறது, நான் கொஞ்சம் இருட்டை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவேன் போகிறதுக்கு. ஆனால் அங்கே லைட்டுலாம் எதுவும் இல்லை, நாங்கள் 3 பேர் தனியாக இருக்கோம், ஃப்ளாஷ் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இருட்டில் இயற்கை மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லைங்க. தண்ணி கொஞ்சம் இயற்கை, அவ்வளோதான். நைட்டு முழுக்க ஒரு மணி நேரம் அங்கேயே இருந்தோம். கரெக்டாக ஒரு 11:50 இருக்கும் டைம், அதுக்கப்புறம் தான் பார்த்தோம். கரெக்டாக ஒரு 11:50 இருக்கும் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு காற்று பின்னாடி இருந்து அப்படியே அந்த 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 தென்றல்னு சொல்லுவாங்க, தென்றல் மாதிரி வந்து அப்படியே பின்னாடி டச் ஆச்சு. டச் ஆனோடனே ஹார்ட்டில் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, படப்படன்னு. அப்போ தான் தோணுச்சு, சரி யாரோ வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கரெக்டாக மாஸ்டரும் கரெக்டாக அந்த டைமில் எல்லோரும் கண்ணு மூடி உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே கண்ணு மூடி உட்காந்துட்டோம் கொஞ்சம் நேரம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, சிரிப்பு அடக்கவே முடியல. கீழே பார்த்தா கண்ணீர் தண்ணி, அவ்வளோ கண்ணீர் தண்ணி வந்து அழுதுகிட்டே இருந்தேன். அந்த ஒரு இயக்கத்திலே இருந்தேன். மேலே வந்தோடனே ஒரு எதையும் அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஆனந்தம், சிரிப்பு மட்டும்தான். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிரிப்பு அடக்கவே முடியல என்னால். 10 நிமிஷம் தொடர்ந்து சிரித்தேன், சிரிப்பு மட்டும்தான். அப்பப்போ என் மனசு வந்து கேட்கும், நீ எதுக்குடா சிரிக்கிற, நீ எதுக்குடா அழுகிற அப்படிலாம் கேட்கும். அப்போ நான் பார்த்துட்ருக்கேன், நானும் என் மனசு எதுவுமே பண்ண, மனசு சும்மா இருக்கு. ஆனால் உள்ளேருந்து ஏதோ உள்ளேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், அழுகிறேன் சிரிக்கிறேன் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். 10 நிமிஷமாக சிரிக்கிறேன். மாஸ்டர் சொல்கிறார், எல்லோரும் அருமமாக வந்து நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல அருமமாக வந்து நிற்கிறாங்க. நாங்கள் அந்த 11:50 வரைக்கும் காற்றே அடிக்கல, கொசு கடிச்சிட்டு இருந்தது எங்களை. அந்த 11:50 மேலே அந்த இடமே அப்படி அற்புதமாக மாறிடுச்சு. அப்படியே ஃபுல்லாக இருக்கிற மரத்துலலாம் என்னால் அவ்வளோக்கா பார்க்க முடியல, அருவமாக நிற்கிறவங்கள. ஆனால் மாஸ்டர் சொல்கிறாங்க, எல்லா மரமும் அவங்களா தான் இருக்காங்க, மரமெல்லாம் அவங்களா இருக்காங்க அப்படின்னு. என்னால் சிரிப்பு செம சிரிப்பு, எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கேன், எதை பற்றியும் குழப்பில்லை, எனக்கு தெரியல அப்படின்னு ஆனந்தமாக அப்படியே சிரிச்சிருக்கோம். நானும் மாதம் சிரிக்கும், அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு 12:30 அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அந்த காற்று நின்றுச்சு, சுத்தமாக நின்றுச்சு. அப்படியே அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஆன்மீக நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த அப்படியே சொல்ல அப்படியே புல்லரிக்குது எனக்கு இன்னும் அந்த இடம், அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸையோ நினச்சாவே நினச்சாலே அழுக வருது எனக்கு. அதுக்கப்புறம் 12:30 ஆச்சு, அப்புறம் காற்றுலாம் நின்றுச்சு. அந்த ஒரு தகர மாதிரி போட்டிருந்தாங்க, அதுக்கு மேலே மரமே இல்லை, பட் ஆனால் அது மேலே கல் விழுந்த மாதிரி ஒரு சத்தம். அப்புறம் மாஸ்டர் சொன்னார், அவங்க நம்மளை கிளம்ப சொல்கிறாங்க அப்படின்னு. நாங்கள் அப்புறம் மேலே கிளம்பி கீழே வந்துட்டோம். கிளம்பி கீழே வந்ததுக்கப்புறம் ஏன்னா நம்பவே முடியல, சரி போகிற வழியெலாம் கீழே வந்துட்டு கீழே வந்து பார்த்துட்டு இருக்கோம் என்ன இப்படி இந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பேசிட்டு இது சாட்டர்டே நைட்டோடு முடிஞ்சிச்சு. அவர் 5 ஜீவ சமாதி பார்த்துட்டு கோயில் போயிட்டு இந்த மாதிரி நைட் ஒரு மேலே ட்ரெக்கிங் ஏறிட்டு கீழே வந்துட்டோம் முடிஞ்சு. அதுக்கடுத்த நாள் சண்டே மறுபடியும் ஆரம்பித்தோம். சண்டே ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 ஜீவ சமாதி போனோம். அதில் ஒரு ஜீவ சமாதி பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா முடச்சிக்கிட்டே இருப்பாங்க, சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா கூட சிரிக்க மாட்டாங்க. ஆனால் அப்பண்ண சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தரோட சமாதிக்கு போனோம். அவர் புண்ணையை பார்த்தோன்னே அவ்வளோ ஆனந்தம் உங்களுக்கு, அவ்வளோ அவரை பார்த்தாவே உங்களும் சரி, உங்கள் மனசுக்குள்ள அவ்வளோ ஆனந்தம் போகும். அங்கே போய் உட்காந்துருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இங்கே அவ்வளோ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, என்ன எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனால் அவ்வளோ சந்தோஷம். அவர் ஃபேஸை பார்த்தளவு தேஜஸ் மாதிரி, அவரை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சிரிப்பார், அவ்வளோ ஆனந்தம் அப்படியே மனசுக்குள்ளே அவ்வளோ பொங்குது ஆனந்தம். அதுக்கப்புறம் அடுத்து வந்து இன்னொரு சித்தர் சமாதிக்கு போனோம். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சித்த சமாதியில் சிஷியன் குரு ரெண்டு ஒரே சமாதியில் இருக்காங்க. அந்த சிஷியனோட பையன் தான் எங்க கூட பேசினார், இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவரும் இப்போது சித்தராக தான் இருக்கார், எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்காரு, அங்கே எல்லாம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு, தானம் பண்ணிவிட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு. அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா இன்னும் ஏக்க எனக்கு இன்னும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எதை நினச்சி போனோம்னு தெரியல, எதையும் வேண்டலை, நான் எதையும் வேண்டவே இல்லை. நான் படுக்க போகிறேன், அவன் படுக்க உட்காந்துருக்கேன், நான் படுக்க அழுவுறேன், எதை நினச்சி அழுவுறேன், எதை நினச்சி சிரிக்கிறேன், எதை நினச்சி வேண்டுறேன், எதுவுமே இல்லை. சும்மா போகிறோம், அனுபவிக்கிறோம், வந்துக்கிட்டே இருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் கேதர் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே போயிட்டு அவர் ஒரு பாட்டு பாடினார், முருகா அப்படின்னு ஆரம்பித்தார். முருகா முருகா உன் புகழை பாடுகிறேன், உன்னைத்தான் தேடுகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். எனக்கு அங்கேயும் அழுக கண்ணீர் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு, கண்ட்ரோலே பண்ண முடியலை என்னால். அங்கேயும் அழுதுகிட்டே இருக்கேன். அவர் பாட்டா மாதிரி பாடுறாரு, அந்த பாட்டில் நானும் கரைஞ்சி அப்படியே அழுகிறேன். நானும் அவர் பாடி முடிக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தேன். முருகா பாட்டிலேருந்து அவர் 5-6 பாட்டு பாடினார், நிறையா பேசினார், எல்லாத்துலேயும் அவ்வளோ ஆனந்தம். ஆனால் ஏன் அழுகிறேன்னு தெரியல,
எதை நினச்சி எங்கிறேன்னு தெரியல, எதை நோக்கி போகிறேன்னே தெரியல. ஜாலியாக அந்த இடத்துல அவ்வளோ அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஃபீல் பண்ணேன்னு சொல்ல முடியாது, ஆனந்த கண்ணீர், ஆனந்த ஆனந்தத்தில் அப்படியே அந்த கண்ணீர் பொங்கி வருது. இப்போ கூட அப்படியே சொல்ல சொல்ல இன்னும் அப்படியே அந்த கண்ணீர், இன்னும் ஏக்கம் அந்த கண்ணீர் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் டைம் இல்லாதனால அவசரமாக இன்னொரு நாலஞ்சு சமாதியை பார்த்துட்டு வந்தோம். அங்கே மேக்ஸிமம் எதுவும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, ஏன்னா நாங்கள் இன்னைக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோம். எல்லா ஜீவ சமாதிக்கு போகிறதெல்லாம் அப்படியே யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் போய் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக கஞ்சமலை முடிஞ்சால் போய் பாருங்கள், நாங்கள் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆன்மீக எண்ணத்தோடு போனீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. என்ன புண்ணியம் செய்தேனோ.